நடிக்கிறது இஷ்டமில்ல ஒரு ஹீரோவாக. ஸ்ரீபிரியா ஹீரோயின் தெரியுமாண்ணே, ஆட்டுக்காரால் மேலும் என்னுடைய மூலக்கதை. அது பம்பராக ஓடிக்கிட்டு இருக்கு, பெரிய அளவில் ஹிட்டு. அந்த பொம்பளைகிட்டெல்லாம் கிட்ட போக முடியுமான்னு இவர் கணவர் கூட கண்டிருக்க முடியாது. யார், ரஜினி. உண்மை அதுதான், அவர் பின்னாடி சொல்கிற அவரே சொன்னது. இது ஸ்ரீபிரியா ஹீரோயின் அப்படின் ஆமாம். அப்புறம் சில நேரங்களில் சில மனிதர்களில் ஹீரோவாக ஸ்ரீகாந்த் நடிக்கிறார். அவர் தானே உனக்கு வில்லன்னே, விழி விழுந்துருச்சு அவருக்கு. அப்படியே திக்குமுக்காடி, ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் வேணாம்னு சொல்ல முடியல. சரி என்னடாலும் சரின்ட்டு டக்குன்னு ரூபாய் வாங்கிட்டார், ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டார். இப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு, ஆரம்பித்து ராத்திரி போல போட்டு. அதில் பாஸ்கர்னு ஸ்ரீதர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் ரொம்ப நாளாக, அவரை நான் டைரக்டராக போட்டேன். எப்படி போட்டேன்னா, அந்த டயத்தில் இந்த பட்டுன்னு ஒருத்தர் கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு படம் ஓடி போச்சு, அவரை தான் நான் போட்டேன் முதல்ல. கதை டிஸ்கஷன்லாம் அந்த பாஸ்கர் என் கூடவே இருப்பார், அவர் கதை நல்லா டிஸ்கஸ் பண்ணுவார். அப்போ பட்டுங்கிற ஒரு படம் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, காயத்திரியோ ஏதோ ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அவரே டைரக்டராக போடலான்னு போட்டேன். போட்டுட்டு அவருக்கு என்ன கோபம்னா, ரஜினிகாந்துக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தாரு, நம்ம கொடுக்க, நம்ம தான். அப்போ டைரக்டர்களுக்கெல்லாம் ஒரு கித்தாப் போட்டு எப்போவே நம்மளெல்லாம் முதல்ல கேட்கணும், நம்மளெல்லாம் போய் புக் பண்ணணும்னு அந்த வீராப்பில் அவர் இருக்கார் பட்டு. அப்போ நீ அவருக்கு அட்வான்ஸ் கொடுக்கான்னு ஃபோன் பண்ணால், எனக்கும் ஃபோனு கீழே மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கி ஒரு கடையில் தான் பண்ணணும். அவருக்கும் வீட்டில் சொந்தமாக போகணும் இல்லை, அவர் ஒரு கடைக்கு வரணும். அங்கே போட்டேன். அவர் மகன் அனுப்பிச்சு என்ன சமாச்சாரம்னு கேளு அப்படின்னாரு. ஏ ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு நாங்கள் கேட்குறேன். ஏ ஒரு முக்கியமான விஷயம், ஏன் அவர்கிட்ட பேசிவிட்டு நான் வரணும்யா, குட் நியூஸ்யான்னு. அந்த குட் நியூஸ்னா ரஜினியை புக் பண்ணிட்டேங்கிறதுக்கு. என்ன முக்கியமான சமாச்சாரம்னு கேளு என்று மறுபடியும் பையன் நினச்சார். எனக்கு கோவரும்ல, ஒரு முக்கியமான சமாச்சாரம் இல்லை, நீ இல்லையா, உங்கள் அப்பா இல்லைடா வந்து கட் பண்ணிட்டு போடா. எதுக்குமே என்ன, நமக்கு நல்ல செய்தியை சொல்கிறது கூட இப்படி புக்கு பண்ணாரான்னு அவருக்கு ஒன்று படம் வந்தது. அந்த டேத்து அந்த காயத்ரி ஏதோ ஒரு படம் ஓடி, அதில் இப்போ ரஜினி கூட நடிச்சிருந்தார். பார்த்தேன், அப்படியே கவலையாக உள்ளே போய் ஆஃபீஸில் உட்காந்து, யாரடா டிஸ்கஷனில் எனக்கு ஈடு கொடுத்து பண்ண ஒரு பாஸ்கர், எம் பாஸ்கர், அவர் தான் ஆஸ்கார் மூவிஸ்னு பிற்காலத்தில் எடுத்தார். அவர் வந்தார், என்ன டைரக்டர் பிடிச்சிட்டிங்களா அப்படின்னார். அவருக்கு தினம் என்ன எட்டனா அவர் வீட்டுக்கு போகிறத கொடுப்பேன், மத்தியானம் சாப்பாடு இவ்வளோதான் அவருக்கு, டிஸ்கஷனுக்குள்ளே காசே அவ்வளோதான். 50 பைசா பஸ்ஸுக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுப்பேன். என் ஸ்ரீதரை விட்டு விலகி வந்து பஞ்சு அண்ணாதர்கிட்ட ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணார், அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் எங்கிட்ட வந்துட்டார், இப்போ என்ன முடிவு எடுத்தீங்க, என்ன வாங்கிக்கிட்டாரா பணம், கால்ஷீட்டில் வாங்கிட்டீங்களா பட்டு? இல்லை சார், இப்படி கேட்டார், நீ இல்லைன்னு வச்சுட்டேன் போனேன். என்ன அப்படி சொல்கிறீங்க, நான் போய் சமாதானப்படுத்துகிறேன். வேண்டாம் சார், அப்படியே யோசனை. இப்போ டிஸ்கஷன்லாம் கதையை கரெக்டாக கேள்வி வைப்பார். நான் இந்த அது கேள்வி, இது கதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, சீன்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அசண்டாக இருக்கும். கேள்வி வந்து புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்டால் அதிலே நம்ம கதை உருவாயிடும். அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி அந்த பாஸ்கர். சரின்ட்டு யோசனை மட்டு, பாஸ்கர் இங்கே வாங்கினேன். அங்கே பக்கத்தில் விபூதி செய்து மண்டையில் போட்டேன். அவர் திருப்பதி போய்ட்டு வந்தார். பூசினேன், என்ன சார்னார், நீ தான் டேரக்டர். எனக்கு அவருக்கு ஒன்றும் புரியலை, என்ன எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம், அடுத்தடுத்து பணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் டப்புன்னு நீ தான் என் டைரக்டர்ன்றேன். அவரை ஏமாத்தினவங்க ரொம்ப பேர் நல்ல புத்திசாலி. அவர் சார் யோசனை பண்ணுங்க, நான் போகிறேன் பட்டுக்கிட்ட போய் நான் கேட்டுவேன். வேணாம் சார், முடிவு என்ன பண்ணுதேன். நேராக போய் வடபழனியில் போய் ஒரு அவர் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி ஸ்கிரிப்டை கையில் கொடுத்தேன். படம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணால் பூஜைக்கு மட்டும் கூப்பிட்டேன். பூஜைக்கு நல்லவங்கெல்லாம் வந்தாங்க, கேஎஸ் கோபாலசிங்கம், சிவாஜி வந்தார். ஏன்னா சிவாஜிக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு கதை அன்பை தேடின்னு ஒரு கதை நான் எழுதினேன், அந்த உறவை வச்சு கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் வந்து கேஎஸ் கோபாலசிங்கிட்ட 5-6 படம் எழுதியிருக்கேன், அவர் வந்தார். தேவரையும் கூப்பிட்டேன் மிடலில் நான், சரி வரேன்டான்றார். வந்து பூஜையில் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க, கிராண்டாக நடத்தினேன், பெரிய பூஜை போட்டு எல்லாம் நடந்து மழை ஷூட்டிங் அவுட்டோர்லாம் போ. அப்பா வேகாத வெயில் செத்து சுண்ணாம்பானேன். இந்த ஆளுக்கு கொடை வேற பிடிச்சிட்டு பின்னாடியே அலைவேன். யாருக்கு, ரஜினிகாந்துக்கு. ஏன்னா ஹீரோக்கள் முகம் வந்து எப்போவுமே சுருங்கக்கூடாது, சுருங்கினா கேமராவுக்கு நல்லா இருக்காது. இதனுடைய அனுபவம் அவருக்கு கொடை பிடிச்சிட்டு அந்த ஸ்டிலெலாம் இருக்குது, அப்போ கொடை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே போவேன், முகம் சுருங்கக்கூடாது. அவன் அண்ணனா தம்பியா இல்லை சொந்தமாக பந்தோம் இல்லை, என் ஹீரோ அவன் முகம் வந்து அங்கே வாடக்கூடாது, வாடினா நல்லா இருக்காது படத்தில் வாங்கிட்டு. அப்படியே அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் ஆனால் எனக்கும் தெரியாமல் தேவர் மறைமுகமாக வந்து ஃபஸ்ட்டு ஷோ ராஜகுமார் தியேட்டரில் பார்க்குறாரு. பத்திரிக்காரங்களாம் நிறையா பேர் உண்டு. இன்டர்வல்லையே இன்டர்வல் விட்டுனா பத்திரிக்கைனா வேறு தூக்கு தூக்கணும் தூக்கிட்டாங்க, பயங்கரமாக தூக்கிட்டாங்க.
எனக்கு அதிலே திருப்தி வந்து அப்பா பத்திரிக்கைக்காரங்க தூக்கி ரஜினி 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 வாழ்கன்னு கத்துறாங்கன்னா நமக்கு லைஃப் கிடச்சி போச்சுன்னு எனக்கு ஆனந்தக்கனே சொல்ல முடியலை. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வரது இன்றைக்கி ஒரு ஹீரோ போட்டு படம் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோமேனு ஒரு சந்தோஷம். இப்போ யாருக்கும் தெரியாமல் ரஜினி படத்தை நடித்த படத்தை தேவர் இவன் முட்டாத்தனமாக எடுத்துகிட்டுப்பான் படம், இதோடு அவனை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம கம்பெனி கூப்பிட்டு வந்து அவன் பட்ட கடனெல்லாம் அடைச்சிட்டு யார் நான் கடன் பட்டுவேன் படம் ஓடான்னு நினைக்கிறார் யார் தேவர், அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நம்ம கூடையை வச்சுக்கணும். இது அவர் திட்டம், என்னை வெறுத்துடல மீறி போயிட்டேங்கிற கோபம். வந்து பார்த்தா படம் பெரிய ஹிட்டானோடனே பயங்கர சந்தோஷம் இருக்கு. உடனே ஆஃபீஸுக்கு படம் முடிக்கல ஓடி போய் போய் கலைஞானத்தை எடுத்துகிட்டு வாடான்றாரு. போனேன் பயந்து பயந்து போனேன், ஏண்டா என்னை மீறி போய் ஒரு படம் தேன்னு சொல்லுவார் திட்டுவார்னு. அடே கலைஞானம் ஓம்பக்கமும் முருகன் இருக்காண்டா ஜெயிச்சிட்டடான்னார். அப்போடா எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். படம் பார்த்தேன்டா ஃப்ரேம் பை ஃப்ரேம் புறமாவும் நடிச்சிருக்காண்டா, நான் என்னமோ நடிச்சேன்டா ரொம்ப திருப்திடா. இப்போ எம்ஜிஆர் வேறு சிஎம் ஆகிட்டாரா எனக்கு ஆள் இல்லையே ஆக்ஷன் ஹீரோக்குன்னு தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஒரு ஹீரோ கொண்டு வந்துட்டா டே ரொம்ப சந்தோஷம். நீ உனக்கு எத்தனை கோடி வேணாலும் பண்ண நான் தரேன் படறா, ஆனால் ஒரு உதவின்னார். என்னென்ன அவனை எனக்கு ஒரு ரெண்டு படத்துக்கு கால் சிட்டு வாய்த்தாடார். நேரம் பார்த்தீங்களா யாரை வேண்டான்னு சொன்னாரோ அவரே எனக்கு ரெண்டு படம் கால் சிட்டு வாய்ந்தாரார்னா இதுதான் நேரம். உடனே ரஜினிக்கு ஆரம்பிச்சார் வந்துட்டார் அவர் நின்றுக்கு வந்து நின்றுக்கிட்டார் உட்காரவே மாட்டேன்ட்டார். ஏப்பா நீ எவ்வளோப்பா சம்பளம் வாங்குற எனக்கு நல்லா இருக்குப்பா படம்னு வாழ்த்திட்டு என்னப்பா சம்பளம் வாங்குறேன்னாரு. கலைஞர் சட்டக்காரங்கன்னார் நான் 50 கொடுத்தேன்னு. அட 50 ஒரு சம்பளமாடா அப்படின்னு ஒரு பண்டலை தூக்கி கொடுத்தாரு. அவர் பண்டலுக்குள்ள ரகசியம் இருக்குது யாரும் உள்ள பணத்தை தொடமாட்டார்னு சொன்னேன். தம்பி கொண்டாந்து கொடுத்தாரு என்ன அதனால அங்கே கேட்டுக்க ரெண்டு கால் சிட்டு கீழே போய் ப்ரொடக்ஷன் மேன் தம்பி இருக்கான் கொடுத்துட்டு போப்பானேன். இப்போ அது பட ஆரம்பித்தார். அதில் இருந்து அவருக்கு பிடிச்சது மார்க்கெட்டு பயங்கரமாக இவருக்கு தொடர்ந்து தேவருக்கு கால்சீட்டு கொடுத்தாரு. 5-6 படம் அங்கே கொடுத்தாரு. முத படத்துலேயே தேவர் இறந்துட்டார். இப்போ ரஜினியை தேவர் புக் பண்ணி முதல் படம் வந்து தாய் மீது சத்தியம் எடுத்தார். இப்படி எடுக்க போகும்போதே அவர் இறந்துட்டார் பாவம். அது வந்து இப்போ சினிமா உலகத்துக்கு ஒரு பேரடியாக போச்சு. இப்படி இறந்ததுக்கப்போ என்னென்ன நடந்ததுங்கிறா நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. யார் யாரெல்லாம் எப்படி வந்தாங்க என்னங்கிறத நான் பின்னாடி. தேவர் இறந்துட்டாரேன்னு சொல்லி ரஜினி கவலைப்பட்டாலும் நமக்கு ஒரு பெரிய கம்பெனி கிடச்சி அவர் திடீர்னு இறந்துட்டாருன்னு கவலைப்பட்டாலும் அந்த கம்பெனிக்கு அவர் துரோகம் பண்ணல. தொடர்ந்து ஒரு 5-6 படம் கொடுத்தார். அது எல்லாமே நல்லாத்தையும் போச்சு. அதில் ஒன்றும் சந்தையில் அப்புறம் மேலும் மேலும் பல படங்களுக்கு எடுத்து எங்கேயோ போயிட்டு இருந்தார். நானும் என்ன பண்ணினேன் இந்த படத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட போகல. அடுத்தடுத்து படங்களை ஆரம்பித்தேன். அது எப்பப்போ ஆரம்பித்தேன்னாங்கலாம் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ வந்து ரஜினியை பற்றி மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். இப்போ தொடர்ந்து நான் படம் எடுத்துக்கிட்டே வந்தேன். அப்பப்போ லாபம் நஷ்டம் எனக்கு அப் அண்ட் டவுன் வந்துக்கிட்டே இருந்தது. இன்னும் பணத்துக்கு பஞ்சம் இல்லை, ஃபைனான்ஸ் கிடச்சிக்கிட்டே இருந்தது. ஆனாலும் ரஜினி வச்சு பல பேர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறத பார்த்த உடனே பெரிய அளவில் ஆகிட்டார்ல. நான் அவர் வீட்டுக்கு போவேன். எப்படி போவேன், எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு வம்புன்றது போகல. நம்மளை பார்த்த உடனே அவருக்கே தெரியும் கலைஞானம் ரிஸ்க் எடுத்து நம்மளை போட்டாருன்னு. அதனால் ஒரு படம் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் நான் வீட்டுக்கு போவேன். போன அந்த மனுஷன் நான் போயிட்டேன்னா உட்காந்துருந்தா எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு நிற்பா நான் போனோடனே கையை பிடிச்சி அவர் ரூம் அவருக்குன்னு பர்சனல் ரூம் இருக்குது அதில் கொண்டு போய் உட்காரப்பார். உட்கார உடனே அவருடைய டைரக்ஷன் வீட்டில் என்னென்னா அந்த பர்சனல் ரூமில் என்னை கூப்பிட்டு போனாலோ அது மற்றவங்களை கூப்பிட்டு போனாலோ அடுத்த ஒரு வினாடியில் காஃபி ஒரு யார் அவர் மனைவி லதா காஃபி கொண்டு வந்து கொடுத்து ஒரு சிறுசமாக கொடுத்துட்டு போயிடும். இதெல்லாம் அவருடைய ரொம்ப கட்டுப்பாடு. அவர் ரூமுக்குள்ளே போகிறவங்களுக்கு மட்டும் அந்த மரியாதை, அதில் மற்றவங்களெல்லாம் ஆளில் வச்சு அனுப்பிச்சார். சரி நீ காஃபியை குடிச்சு முடிச்சேன். முடித்த உடனே நான் பாரு சிகரெட்டை கொடுப்பார். சார் நான் தான் சிகரெட்டு பிடிக்கல சரி அப்படி பாரு. என்ன சார் ஒவ்வொரு தடவையும் சிகரெட்டு கொடுக்குறீங்க நான் வேண்டாங்கிறேன் தெரியாத மாதிரி சொல்கிறீங்கன்னா ஒன்று சிரிச்சிருவார். சரி நானும் சிரிச்சுக்கிறது அப்புறம் அப்படி பாரு. அப்புறம் பார்க்க வந்தேனே ஆ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி பாரு. ஓகேன்ட்டு உடனே இவ்வளோ தான் வந்துடுவேன் வந்து என் காருக்கு நான் கார் வரல ஒருவர் அந்த மாதிரி ஒரு பண்பான மனுஷன்.